மிகவும் பிரபலப்படுத்தி ஒரு வியாபார நிறுவனமாக இல்லாமல் ஒரு மக்கள் நெசவாளர் இயக்கமாக இந்த ராமராஜ் காட்டனை இந்த 40 வருட காலங்களில் எடுத்து வந்திருக்கிறோம். வேட்டியில் ஆரம்பித்த ராமராஜ் காட்டன் பட்டு வரைக்கு வளர்ந்து இன்று எங்களுக்கு இந்தியா முழுவதும் 10,000 ரீட்டைல் டீலர்கள், 225 ரீட்டைல் ஷோரூம்கள், ஒரு 50,000 நெசவாளர் குடும்பங்கள், இப்படி பறந்து விரிந்து எங்களுடைய வியாபாரம் வளர்ந்திருக்கிறது. ஒரு வைபவம், திருமண விசேஷங்கள் என்றாலே ராமராஜுடைய ட்ரெடிஷனல் ஷோரூமுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இன்று மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. மக்களுடைய வரவேற்பை பார்த்து அவர்களுடைய ரசனைக்கு ஏற்ப பல வித டிசைன்களில் இந்த பட்டு வேட்டியை பிரத்யேகமாக தயார் செய்துள்ளோம். இதுவரை எங்களுடைய 225 ஷோரூமில் ஒரு ரேக்கில் பட்டு வேட்டியை வைத்து விற்பனை செய்து வந்தோம். அந்த ஒரு ரேக்கில் உள்ள வேட்டியை எஸ்டாப்ளிஷ் செய்து இன்று முதல் முறையாக ஒரு எலைட் ஷோரூமை லக்னா என்ற பெயரில் முதலாக துணை மேயர், சென்னை துணை மேயருடைய பொறுப்பாளர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை கடந்த 40 வருடமாக வேட்டி, ஒயிட் சட்டு, ட்ரெடிஷனல் என்ற வழக்கத்தில் கொண்டு வந்த இந்த ராமராஜை அடுத்த கட்டத்திற்கு இளைய தலைமுறையாக எனது மாப்பிள்ளைகள் வந்து இந்த புதிய கான்செப்டை எடுத்துள்ளார்கள். இந்த பிரத்யோக பட்டு வேட்டி குறித்தும் இது மக்களிடத்தில் எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கிறது என்பதை பற்றியும் எனது அருமை பெரிய மாப்பிள்ளை அருணேஸ்வர் அவர்கள் விளக்கமாக சொல்வார்கள். வணக்கம். நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வருஷமாக பட்டு வேட்டி வந்து நம்ம கடையில் 200க்கு மேற்பட்ட கடையில் வந்து சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த கடைக்கும் அந்த கடைக்கு என்ன வித்தியாசம்னா, இங்கே இருக்கிற வெரைட்டிஸ் வந்து இங்கே ஓன்ஸ் மற்ற ராமராஜ் ஷோரூம்லேயும் இல்லை, அது மட்டும் இல்லை வேறு எந்த கடையிலையுமே இல்லை. ஆனால் மற்ற ஜவுளி கடையெல்லாம், பட்டு ஜவுளி கடையெல்லாம் போனீங்கன்னா அங்கே வேட்டிங்கிறது ஒரு சின்ன கவுண்டரில் ஒரு லிமிட்டட் கலெக்ஷன் மட்டும் வச்சுருப்பாங்க. நான் வந்து வெளிநாட்டிலேருந்து படிச்சுட்டு வரும்போது இங்கே நிறையா என்னோடய மேரேஜ் ஆகட்டும், என்னோடய சகலையோட மேரேஜ் ஆகட்டும் அட்டன் பண்ணும்போது வேட்டிக்கு நல்ல கலெக்ஷன் எங்கேயுமே கிடைக்கல. நிறையா தேடி எங்களுக்கு திருப்தி இல்லாமல் 1-2 வாங்கணும். ஆனால் இது வந்து நார்த் இந்தியன் வேட்டிங் ஐட்டம்ஸ், இந்த ஷெர்வானி ஆர் வெஸ்டர்ன் க்ளோத்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருந்துச்சு. நம்மளோட பாரம்பரியமான உடையான வேட்டிக்கு ஏன் இவ்வளோ வெரைட்டி இல்லை, தான் அந்த மாதிரி நிஜமான உற்பத்தி செய்கிறது இல்லையா அப்படின்னு போய் ஆராய்ச்சி பண்ணும்போது நிறையா வீவிங் கம்யூனிட்டிஸ், காஞ்சிபுரம், சேலம், மற்ற சவுத் இந்தியாவுக்கு அத்தனை வீவிங் கம்யூனிட்டிஸ் போய் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க பட்டுக்கூடல அத்தனை வெரைட்டிஸ் பண்ணுறீங்க, ஏன் வேட்டியில் பண்ண மாட்டீங்கன்னா அது யாருமே கேட்கலீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் எங்களோட டிசைன் டீம் வச்சு நாங்கள் நிறையா ஆர்என்டி பண்ணி அந்த பட்டு புடவை செய்கிற அதே நெசவாளரை வச்சு பட்டு வேட்டி வெரைட்டிஸ் நிறைய க்ரியேட் பண்ணி இன்றைக்கி சவுத் இந்தியாவிலே இல்லாத கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த கடையில் கொண்டு வந்திருக்கோம். ஈவன் எங்கள் ஸ்டார்டிங் ரேஞ்சே பார்த்திங்கன்னா பேசிக் ஐட்டங்கள் இருந்தாலும் விதவிதமான வெரைட்டிஸ் அப் டு 1 lakh வரைக்கும் நம்ம கலெக்ஷன்ஸ் இங்கே காட்டுறோம். இன்றைக்கி வந்து சவுத் இந்தியாவிலேயே, ஏன் இந்தியாவிலேயே வந்து சவுத் இந்தியன் ப்ராடக்ட்ஸ், அது எஸ்பெஷலி நம்மளோட வேட்டி வந்து ஃபுல் கடையாக பட்டு வேட்டிக்கு வந்து ஒரு முழு கடையாக வந்து இதுதான் முதல் கடை. ஸோ இந்த கான்செப்டை வந்து நம்ம இதில் ஆரம்பித்து மேலும் நிறைய இடங்களில் கொண்டு வரவங்க பிளான் இருக்குது. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்தாங்க, பார்த்து அருமையாக இருக்குது, எப்போ வந்து எங்கள் ஊருக்கு கொண்டு வர போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆரம்பிச்சிருக்கோம், கூடிய விரைவில் மற்ற இடத்துலையும் நாங்கள் ஓப்பன் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நார்மலாக சொல்லிக்கலாம், வாசல் இல்லைங்க, இது ட்ரை கிளீன் தான் பண்ண முடியும், நார்மல் வாஷ் வெல்ல பண்ணலாம், நார்மல் கிளீன். சார் விலை மினிமம் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோ? பட்டு வேஷ்டி வந்து பார்த்தீங்கன்னா 5,000 but major collections வந்து பாத்தீங்கன்னா 15 to 30,000 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் collections. உடலையில varieties மாதிரி வேஸ்ட்லயே ஆமாங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கு. சாதாரண பேசிக் டிசைன்ஸ் முன்னாடி இருந்தது நிறைய டிசைன்ஸ் உள்ள கேட்டில் இந்த பார்டர் குறி வந்து நிறைய டிசைன் கல்யாணத்துக்கு பெண்களுக்கு வந்து மணப்பெண்களுக்கு வந்து நிறைய வெரைட்டி சேலை எடுப்பாங்க பட்டுச்சேலையிலேருந்து லட்சக்கணக்கில் எடுப்பாங்க பெரிய அளவுக்கு எடுப்பாங்க பையன் மாப்பிள்ளைக்கு போயிருக்கிறது பார்த்தா வெறும் 1000, 2000, 4000 கிடைக்கும் அது மாதிரி இருக்காது பட் அவங்களுக்கு மாதிரி எதிர்பார்க்குறாங்க அதையெல்லாம் நாங்கள் ரீட்டைல் ஷோரூமுக்கு தெரிஞ்சுட்டு அது மாதிரி கலெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் பாண்டி பஜார் ஷோரூமில் வந்து நல்லா சேல்ஸ் ஆகுங்காட்டி சரி இது ஒரு எலைட் ஷோரூமை பண்ணலாங்கிற யோசனை வந்து பண்ணியிருக்கோம் இன்னைக்கு கேட்குற மாப்பிள்ளைக்கு கேட்குற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்களா அதுவும் பண்ணி தரங்க அதுக்கு நிறைய டைம் வேணும் நம்ம நெசவாளர்கிட்ட சொல்லி அந்த டிசைனை கொண்டு வர முடியும் பட் நாம் ஏற்கனவே இது முன்னாடியே பண்ணியிருக்கோம் இப்போ அந்த மாதிரி கஸ்டமைஸ் கலெக்ஷன்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம பண்ணி தரோம் இப்போ புதுசாக ஒரு கான்செப்ட் வந்துருக்கு பெண் மணப்பெண்ணுக்கு வந்து ஒரு பட்டுப்புடவை எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு மேட்சாகவே வந்து பார்டரில் கேட்குறாங்க அது டைம் கொடுத்தா நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம்